ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் சூப்பர் குருமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி ஆலு ப்ரே எப்படி செய்யறது சொல்லி பார்க்கலாம். வாங்க குட்டீஸ், வாங்க குட்டீஸ், இன்றைக்கி வந்து ஆலு ப்ரே எப்படி செய்யறது சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஒரு உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு தோலெலாம் சீவிட்டு வச்சுருக்கேன் நான். இப்போ இதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டால் போதும். ஏன்னா ஒரு உருளைக்கிழங்கு இருக்கேன். இது வந்து மசால் பொடி, குழம்பு மசால் பொடி. இந்த 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நான். எவ்வளோ தேவையில்லை போட்டுக்கலாம். இது குழம்பு மசாலி பொடி இருந்தால் குழம்பு மசால் பொடி போடுங்க. அப்படி இல்லைன்னா மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, மிளகா பொடி சொல்கிறீங்களா, அது போட்டு உப்பு போட்டு கலந்து போட்டுக்கலாம். இப்போ வாங்க, உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு அடுத்த மசாலா எப்படி போட சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஆளு கட் பண்ணியாச்சு. இந்த ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள். தண்ணி விட்டுட்ருக்குங்க இது உள்ளே நல்லா. அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டே சால்ட் ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு இதாக போய் ரொம்ப இதாக போய் ஈரப்பதமாக தண்ணியாக வடிஞ்சிடும். அப்புறம் உங்களுக்கு ப்ரே பண்ண முடியாது. இந்த பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிக்கட்டும். இப்போ பாருங்கள், மசாலா போட்டு குளிக்கியாச்சு. நல்லா இருந்தா நல்லா கை போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன் நான். இந்த ஒட்டிட்டு பார்த்தீங்களா, லைட்டாக ஒட்டிட்டு பார்த்தீங்களா. இப்போ இப்படி தான் இருக்கும். ப்ரே பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லா ப்ராப்பராக இருக்கும். பார்த்தா உங்களுக்கு லைட்டாக ஒட்டுக்கு மாதிரியே இருக்கும், ப்ராப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ட்ரையாகவே இருக்குது பார்த்தீங்களா. தண்ணி விடலை பாருங்களேன். ஏன்னா சால்ட்டு போடலை நான். போட்டோன்னு வச்சுக்கலேன், உங்களுக்கு போகிறது போக தண்ணியாக ஆயிரும். ஏன்னா ஃபஸ்ட்டு இல்லை தனித்தனியாக வடியும் பார்த்தீங்களா, அந்த ஈரத்துலேயே நம்ம மசாலா பொடி போட்டோம்னா அதில் ஒட்டிக்கிறோம், மசாலா பிடிச்சிக்கிறோம். அது பிறகு நம்ம இப்போ இந்த கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, கொஞ்சம் ஈரமாக இருப்பாருங்க. இனிமேல் நம்ம சால்ட் போட்டோம்னா அது கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த ட்ரையாகவே இருக்குது. இனி அடுத்து நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு சால்ட் போட்டுக்கலாம். ஆன் பண்ணியாச்சுங்க. நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்து பார்த்திங்களா மசாலா பொடி, அது போட்டாச்சு. இந்த கொஞ்சமாக போட்ட போதும் சால்ட்டு. ரொம்ப சிம்பிள், குயிக்காக ஆயிருங்க. இது நம்ம சாதத்துக்கு பருப்பு இது பண்ணாலும் சரி, சைட் டிஷ் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். சிப்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். எங்கள் ஆயில் ஹீட் ஆனால் டீப் ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ வாங்க போடலாம். இந்த ட்ரையாகவே இருக்குது பார்த்தீங்களா. ஒன் பை ஒன்னாக போடலாம். இது பார்த்து வச்சுக்கலாம், இது புது உருளைக்கிழங்குங்க. இப்போ பழசு வந்து இப்போ முளைக்க ஆரம்பிச்சிச்சு, அது வாங்கக்கூடாது, இனிச்சிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் புது உரகம் நல்லாயிருக்கும். மசாலா பிடிச்சிட்டு இனிக்காமல் நல்லாயிருக்கும். இப்போ இது வெந்த பிறகு, இது கொஞ்சம் வெந்த பிறகு ப்ரௌனிஷ் ஆன பிறகு திருப்பி போடலாம். பரட்டி போட்டுக்கலாங்க. ரொம்ப டைம் ஆகாது, குயிக்காக இருந்தது, ரொம்ப டைம்லாம் ஆகாது. ரொம்ப கிறிஸ்பியாலாம் ஆகும் வேணாம், லைட்டாக தானாலும் போதும் உங்களுக்கு. இந்த ப்ரௌனிஷ் ஆகிடுச்சுனா போதும், லைட்டாக இந்த பக்கம் ஆகிடுச்சுன்னா சாப்பிட்டதே சாப்பிடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக வேணாம், சாப்பிட்ட சாப்பிடல போதும் நம்ம. அவ்வளோ ஒரு பக்கம் முடிஞ்சுங்க, ஒரு பக்கம் போட்டாச்சு. எடுத்துடலாங்க. இப்போ ட்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ இந்த தண்ணி விட ஆரம்பிச்சு பார்த்தீங்களா, கொஞ்சம் டைம் ஆனால் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அது லைட்டாக இருக்கும், சூடானே நம்ம போட போட டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடணும், டைம் வேஸ்ட் பண்ணாமல். அப்புறம் ஒரே தடவை போட்டு எடுத்துடணும், எப்படி தண்ணி ஆயிடும். அடுத்த ட்ரையாக இருக்கும்போது லாஸ்ட்டில் சால்ட் போடுறது. நீங்கள் சொன்ன மாதிரி மசாலா பொடி போட்டிருந்தா குழம்பு மசாலா பொடி போடுங்க. லைட்டு சொன்ன மாதிரி 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, இல்லை சாரி 1/2 ஸ்பூன் ஹல்தி பவுட்ரு, 1 ஸ்பூன் தனியா பவுட்ரு, 1/2 ஸ்பூன் சில்லி பவுட்ரு. நல்லா ப்ரே ஆகுது. பரட்டி போட்டுக்கேன். பரட்டிக்கலங்க. இது டக்குன்னு ஆயிரு பாருங்க, சீக்கிரமாக ஆயிரு பாருங்க. அதை காட்டில் இது ஈஸியாக இருக்கும். ஸ்கூல் கொடுத்துறதுக்கு எதுக்கு சும்மாவே சாப்பிடல. அவ்வளோதான், இதுவும் ப்ரே ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எடுத்துடலாம். நல்லா சூப்பர் சும்மலுங்க, டேஸ்டியாக இருக்கும். நல்லா மசாலா பிடிச்சி சால்ட்டெல்லாம் நல்லா பிடிச்சிருக்குங்க. வாங்க, எப்படி சர்வ் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். என்ன குட்டீஸ் மேம், பார்த்தீங்களா, நல்லா சூப்பரான ஆலு ஸ்ப்ரே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா குட்டீஸ் மேம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் குட்டீஸ்க்கும் கொடுத்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. என்ன குட்டீஸ் மேம், என்ன குட்டீஸ், நீங்களும் மாம்கிட்ட சொல்லி ஆலு ப்ரே செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ப்ரெஸ் பண்ணி உங்கள் கமெண்ட் உடனடியாக தெரியப்படுத்துங்கள். பை குட்டீஸ், டேக் கேர். உங்கள் சூப்பர் கூல் மாம்.